ஹலோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தமிழ் ரிவிஷனிஸ். ஸோ நான் உங்கள் சுசரியா. ஸோ இந்த நியூ இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ. எந்த வருஷமே வந்து நான் வந்து ஒரு ரெசல்யூஷனுமே எடுத்தது கிடையாது. இந்த இயருக்குள்ளே பண்ணி முடிக்கணும், இது எந்த இது ஒரு டார்கெட் வச்சு அந்த இயரை வந்து பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வருஷம் உனக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 150+ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் 100 அபோவாச்சும் போயிடணும். 100 அபோவ் இல்லைனா 150+. ஸோ இப்படி தான் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏவியேஷன் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். லைஃப் ஸ்டைல், ஃபுட் ரிவ்யூலாம் கிடையாது. ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இது கிடையாது. ஒரு அதாவது எங்கேயாச்சும் இன்டர்நேஷ்னல் ட்ராவலோ எங்கேயாச்சும் போனோம்னா ஸோ அந்த இடத்துல ஃபுட்டு எப்படி இருக்குது ஸோ அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு இது. சவுத் ஆஃப்ரிக்கன் சீரீஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு, ஒரு 1 or 2 months கழிச்சு அந்த சவுத் ஆஃப்ரிக்க சீரீஸ் வரும்போது ஸோ அந்த சீரீஸ்லேயே ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஒரு 50-60 வீடியோவாச்சும் டார்கெட் பண்ணி போட்டுடலாம். ஸோ நிறைய கண்டென்ட் இருக்குது. அதான் நான் சொன்ன டார்கெட் வந்து பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து ட்ராவல் விலாகு, லைஃப் ஸ்டைலு, ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுனால் நம்ம எல்லா ஃபுட்டும் எதெல்லாம் நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலில் புதுசாக பார்க்குறேனோ, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுனா நல்லா இருக்குன்னு தோணுதோ ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து கவர் பண்ணணும். ஸோ இதை நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இல்லை ஒன்லி ஏவியேஷன் மட்டும்தான் போடுங்க அப்படிங்கிறதும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஸோ அதுக்கு தகுந்தப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னா ஒரு இன்ட்ரோ தான். ஸோ அதாவது ஒரு இன்ட்ரோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பெங்களூர் வந்திருக்கேன். ஸோ பெங்களூர் வந்தேன்னா ஸோ எனக்கு பார்த்ததில் பிடிச்சதுன்னா ரூம் பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் புக் பண்ண ரூம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரூம் டூர் காட்டலாம் அப்படின்ட்டு ஓகே கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரூம் டூர்லேருந்து, அதாவது இந்த வீடியோ இந்த இயரோட ஸ்டார்டிங்லேருந்து ரூம் டூர் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ட்ராவலராக ட்ராவல் விளாக் மாதிரி ஆரம்பிக்கலாம் சின்னதாக அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. தேவையில்லை நீ ஏவியேஷன் மட்டும் பாரு அப்படின்னா அதாவது நம்ம கண்டென்ட்டில் கன்ஃபார்மாக இன்ஃபர்மேஷன், அதாவது ஏவியேஷன் அபவுட் ஏவியேஷனை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்காது. ஏதாச்சும் ஒரு இதுலையாச்சும் ஏதாச்சும் அதை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ வாங்க இன்னைக்கு ரூம் டூர் வந்து பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் சொன்ன விஷயத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. நீ இப்படி கன்னியை சொன்ன விஷயம், லைஃப் ஸ்டைல், ட்ராவல், ஃபுட் இந்த மாதிரி இதெல்லாம் நான் கன்னி பண்ணலாம்னா கன்னி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லையா, ஏன்னா உங்களோட சப்போர்ட் வர தான் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். Thank you.
வந்த உடனே இங்கே வந்து டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேபிளில் என்ன வச்சுருக்காங்கன்னா, இது வந்து நான் இப்போ தான் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் காட்டுறேன். பிறகு பார்த்தீங்கன்னா மூணு காம்ப்ளிமெண்ட்ரியாக மூணு வாட்டர் கேன், பிறகு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர், சுகரு, க்ரீன் டீ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்துருக்காங்க. பிறகு ரெண்டு கப்பு கிளாஸு, பிறகு வாட்டர் ஹீட்டர், அதாவது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஹீட்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கட்லரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுருக்காங்க. கட்லரி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை கட்லரியில். அதுக்கப்புறம் ஸோ என் டிஸ்டர்பாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இது என்ன தான் தள்ளினாலுமே திருப்பி வந்து அது கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது பாருங்கள். என்ன தான் உள்ள தள்ளினாலுமே திருப்பி திருப்பி வந்துடுது, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பிறகு வந்து ஏசி, ஏசி வந்து நான் வந்தவுடனே டர்போவில் வச்சேன். ஸோ 28 டர்போ மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லா ஏசிலையும் இருக்கும் அந்த மோடு வந்து. ஸோ அது வந்து வச்சேன், அது என்ன இருந்தாலும் வந்து ஒரு கூலிங்கே இல்லை. சரி வேறு வழியில் நம்ம 16 வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கபோர்டு. இந்த கபோர்டில் என்ன இருக்குதுன்னா, ஸ்பெஷலாக ஒரு இது வந்து கொடுத்துருந்துருக்காங்க, லாக்கரு. ஸோ அந்த லாக்கர் வந்து நம்ம அதாவது வெளியே போகிறோம்னா முக்கியமான பொருளை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த அது வந்து இருக்குது அவங்களோட ஃபெசிலிட்டிலேயே, அந்த ஃபெசிலிட்டி லிஸ்ட்லேயே வந்து இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் காட்ட மாதிரி, என்னோடய பேகு கீழே, இது என் ட்ரெஸ் பேக்கு, இது வந்து ஐபேடு சார்ஜர் இந்த மாதிரிலாம் வச்சு கொண்டு வந்தேன். லாக்கரு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா? ஆ சூப்பருங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த அனதர் திங்க் என்னென்னா நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி போன ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீட்டாக இருக்காது, அதனால் இதில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. இது என்ன பேப்பர்னா, என்ன சொல்கிறது, அந்த லாண்ட்ரி ட்ரை வாஷ் அந்த இதுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அயனுக்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து என்னென்ன ப்ரைஸு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து டிக் பண்ணி அவங்க கீழே வந்து சைன் பண்ணி கொடுத்துடணும் போல். நம்ம ரூம் நம்பர் எல்லாமே வந்து இதுவே ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு, இது ஒரு நல்ல ஒரு இது வந்து பாத்ரூம் டோரு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டான ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்குது அதை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி, இது என்னோடய வேலெட்டு. ஸோ வேலெட்குள்ளே என்னென்ன இருக்கும்னா, எப்பயும் போல் என்னோடய ப்ரூஃப்ஸு இது மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னோடய லைசன்ஸு. ஸோ அந்த டிவி வந்து உருக்காகமானு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணியே பார்க்கல. ஸோ மேபி உருக்காக வந்து அங்கே போட்டிருக்காங்க, அப்படி இல்லைன்னா கீழே வந்து கனெக்ட் பண்ண கேட்க சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து பெட்டு, பெட்டில் நல்லா வந்து என்ன சொல்கிறது, நல்லா சூப்பராக இருக்குது பெட்டு. சீசா இந்த பில்லோயிலோ எல்லாமே சூப்பராக நீட்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒயிட் துணியாக இருந்தாலுமே நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இந்த பெட்டெல்லாம் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்துட்டிங்கன்னா, இது என்னோடய சார்ஜரு, இது என்னோடய சார்ஜரு, டிவி ரிமோட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க, தெரியல எதுக்கு அதை வந்து போட்டிருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் எரியுமான்னு தெரில. ஓகே சூப்பர், லைட்ஸ்லாம் வந்து எரியுது. சாரி இந்த லைட்ஸ்லாம் வந்து நான் போடாமல் இருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட்ஸ்லாம் வந்து நான் போடாமல் இருந்திருக்கேன். ஸோ இப்போ லைட்ஸ் போட்டோன்னே நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த லைட்லாம் எரியிற மாதிரி தெரியல, இதெல்லாம் எரியிற மாதிரி தெரியல. ஓகே இதோட இந்த லைட்டோட சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஓ சூப்பருங்க, சூப்பராக இது சீரியஸாக சூப்பராக வந்து நல்லாயிருக்கு. ஸோ இந்த லைட்டோட சுவிச்சஸ். ஸோ ரெண்டு லைட்டுமே எரியுதுன்னு நினைக்கிறேன், ரெண்டு லைட்டுமே பர்ஃபெக்டாக எரியுது. இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகுது. ஓ டூ வே சுவிட்ச், ஓகே 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 ஓகே. டூ வே சுவிட்சு அங்கேயே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒரு பிளேஸில் வந்து ஒரு சுவிட்ச் வைப்பாங்க, இன்னொரு பிளேஸில் இன்னொரு சுவிட்ச் வச்சுப்பாங்க. ஸோ இங்கேயே வந்து டூ வே சுவிட்ச் வச்சுருக்காங்க. எதுக்கு, ஏன், யாருக்காண்டி தெரியலையப்பா. பாரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோ. ஸோ அழகாக நீட்டாக இருக்குது அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. அப்புறம் அது மாதிரி அந்த வாலோட டிசைனும் பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கிட்ட ஏதோ பண்ணியிருந்துருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருக்குது.
கொஞ்சம் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி இதில் பட் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்திலலாம் வந்து நீட்டாக தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் தரையை பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மாதிரி அந்த தரையோட மாடல் மாதிரி தெரியுது உங்களுக்கு, மேபி அந்த தரையோட மாடல் மாதிரி தெரியும் இதில். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரக்கரையாக இருக்குது. ஸ்லிப்பர்ஸில் எதுவுமே தரவே இல்லை. ஸோ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, அந்த ஸ்க்ரீனை மூடிட்டிங்கன்னா உள்ளே இருட்டாயிரும். இது வந்து எல்லா ஹோட்டல்லையும் போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் சுத்தமாக அப்படியே பிளாக் ஆயிரும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து எந்த ஒரு வெளிச்சமே அந்த ஒரு தானே அது எந்த ஒரு வெளிச்சமே வந்து சுத்தமாக தராதுனால நம்ம வந்து அது பீஸ்ஃபுல்லாக வந்து ஸ்லீப்பிங் போட்டு நம்ம போனாலுமே சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா விண்டோ. ஸோ விண்டோ கங்கிட்டு அதுவுமே ரூம்ஸ் தானாங்கிறது தெரியல, மேபி இருக்கலாம், திறக்க விரும்பலை நான். நம்மளுக்கு ப்ரிவியஸ் தான் எப்பயுமே முக்கியம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தேவையில்லாமல் எழுத்துட்டேனும். ஓகே ஓகே. ஏசி நான் இந்நேரம் வரைக்கும் டர்போ மோடில் வச்சு ஹீட் ஆகலை, சாரி கூலிங் ஆகலை. இப்போ 16 வச்சுருக்கேன், சேம் அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் கூலிங் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு லைட் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க சூப்பராக இருக்குது சீரியஸாக. பிறகு மேலே டாப் வால் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, மேலே டிசைனு பெருசாக டிசைனுங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ சிம்பிளாக இதுதான் ரூமு, சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஸோ பாத்ரூம் டூர் காட்டணுமா, என்னன்னு சொல்கிறது, பாத்ரூம் டூரை ஜஸ்ட்டு காட்டிடுறேன், சும்மா இது மட்டும்தான். இங்கே எது வச்சுருக்காங்க வேறு எதுவும் பாத்ரூம் டூரில் நான் இப்போ வந்தோடனே ஃப்ரெஷ்ஷானேன், ஹாட் வாட்டரில் குளித்ததுனால வந்து அப்படி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீட்டர் வச்சுருக்காங்க, இதுவுமே வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தான் வந்து இது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து டவல் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ பெர்ஃபெக்ட்னா சொல்ல முடியாது, இது என்னோடய டவலு, மற்றபடி எதுவுமே உள்ளே வந்து கிடையவே கிடையாது. ஒரு ஷாம்பு ஒரு சோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி சோப்பு தான் வந்து கொடுத்துருந்துருக்காங்க, சும்மா லோக்கலாக வந்து கொடுக்கல அவங்க, கம்பெனி சோப்பு தான் கொடுத்துருந்துருக்காங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பாத்ரூம் டூரில் போய் சில பேர் பண்ணுற பாத்ரூம் டூரில் பாத்ரூமில் போய் என்ன காட்டுறது, சாப்பாடை காட்டுறேன் இல்லை. ஸோ ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, சிக்கன் 65 பிரியாணி ஆனியன் கிச்சடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தானுங்க. சிக்கன் 65 பிரியாணின்னு சொல்லிட்டுலாம் ஆர்டர் பண்ணல, சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன், சிக்கன் 65 பிரியாணின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 40 வந்து பரவாயில்ல. ஸோ ஆனால் நான் இருக்கிற பசிக்கு வந்து சத்தியமாக வந்து ஏன்னா நம்ம ட்ரெயினில் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் நான் சாப்பிடவே இல்லை சீரியஸாக, காலையில் ஒரு குட்டி பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டேன், அதை மட்டும் சாப்பிட்டு கம்முன்னு வந்துட்டேன். சரி ஓகே, இதை சாப்பிட்டு போங்க. சிக்கன் அந்த லெவலுக்கு வந்து பெட்டராக இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கு சிக்கன், டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். பிரியாணியும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, நான் ரேட்டிங்ஸ் பார்த்து தான் போட்டேன். கொஞ்சம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும்போது எப்பயுமே கூட தானே இருக்கும் ரேட்டு. ஸோ அந்த மாதிரி 240 வந்துச்சு. ஓகே சூப்பர், ரெண்டுமே சூப்பர் தான், ரெண்டுமே சூப்பராக இருக்குது. சானிடைசர், இது என்னோடது சானிடைசர், இது அவங்க கொடுத்தது கிடையாது, சூப்பர். அதாவது வந்து அந்த ப்ரைஸுக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து ஏமாற்றிருந்தது. ஸோ ஏமாத்திருந்துருக்காங்கன்னெலாம் கிடையாது, என்னென்னா அவங்க ஃபெசிலிட்டியில் வந்து ஸ்விம்மிங் பூலு இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருந்துருக்காங்க. நான் இங்கே வந்து கேட்டேன்னா இல்லை, அது எங்களோட ராயல் வந்துட்டு இன்னொரு ஹோட்டல் இருக்குது, 4-star ஹோட்டலு இந்த ஹோட்டலில் கிடையாது. இதை வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா 3-star ஹோட்டல்ன்ட்டு, 3-star ஹோட்டல் தெரிலங்க, 3-star ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் பார்த்துலாம் இது பண்ணுறது இல்லை, 3-star சொல்கிறாங்க. ஸோ மேபி வந்து தெரியல எந்த விதத்தில் வந்து உண்மைன்ட்டு, பார்த்தாலே தெரியும் அப்படியே கூணல் அது பெட்டு அப்படியே உடச்சிருக்கானுங்க, சீரியஸாக உடச்சிருக்கானுங்க, ஏன்னே தெரியல.
அவர் இன்னொருத்தர் வருவார். ஸோ அவர் வந்து 5 o'clock வருவார், எனக்கு 12 o'clock வந்து நான் ட்ரெயினில் தான் வந்தேன், செம்ம டயர்டு, அதனால தான் வந்தோடனே குளிச்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பார்த்தேன். தேர்ட் டே வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஃபுல் ரூமையும் கொலாப்ஸ் பண்ணி, ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்தது வந்து அப்போ தான் லாகின் பண்ணேன், இதை லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஃபுல் ரூமையும் கொலாப்ஸ் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் வந்து அங்கங்கே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு என்ன சொல்கிறது, மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் ரூமுக்கு வருவோம், ஆனால் அப்படிருந்தும் பார்த்தோம்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிட்டோம். ஸோ லாக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அவங்க டைனிங் வச்சுருந்தாங்க, இவர் வந்து அதான் கூட இருந்த என் பிரதரு, என்னோடய ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவர் கேப் புக் பண்ணிருக்காரு, ரொம்ப முக்கியமான வேலை அது, கேப் புக் பண்ணிருக்காரு. அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து சூப்பராக வந்து சோஃபா லைட்டிங்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிசப்ஷனிஸ்ட் உட்காந்துருக்காரு, ஸோ அதுவுமே வந்து சூப்பராக வந்து லைட் பின்னாடி அவர் பேக்ரவுண்டுக்கு சூப்பராக வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போகணுங்க. ஆனால் உட்காந்து அவர் கேப் புக் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் வந்து கேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் புக் பண்ணிட்டார், பெங்களூரில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன். ஸோ சுத்தமாக நாங்கள் அங்கே போய்ட்டு 7:30 வந்து இறங்கினோம், எங்களுக்கு 8 ட்ரெயின், நாங்கள் 7:30 to 8:00 வரைக்கும் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்கோம். 8:00 தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து தப்பான ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கோம் ஸோ அப்படிங்கிறத. ஸோ லிட்ரலாக ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னே அப்படியே சுத்தமாக பிளாங்க் ஆயிடுச்சு. 8:00 ட்ரெயினு, நாங்கள் 8:00 தான் ரியலைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து 40 ஆகும் அந்த டிராஃபிக்கில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே வந்து நாங்கள் வந்து அந்த ஆட்டோக்காரங்களே கூப்பிட்டு போய் ஒரு பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஊருக்கு வந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 5000 செலவுங்க, எனக்கு 2000 டிக்கெட்டு, அவருக்கு 2000 டிக்கெட்டு, அது பார்த்தாங்கன்னா கோவிட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு 650 எக்ஸ்ட்ரா வர வாங்கினோம். ஐயோ காசு 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 காசுலேயே விளாண்டானுங்க. சரி ஓகே, நாங்கள் அப்போயாச்சும் அது லைஃப்பில் ஒரு பெரிய மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸுங்க, மறக்க முடியாது. ஸோ இனிமே வந்து தப்பு வந்து பண்ண மாட்டோம்ல. ஸோ லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் வந்து உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து லீவ் போட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் சுசிரியா. தேங்க்யூ, பை பை.